வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிரபல நடிகரோட தந்தை மீது நடிகர் விஷால் போலீஸில் புகார் கொடுத்துருக்காரு. இந்த சம்பவம் ரொம்பவே பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்கு. பிரபல இளம் நடிகர் ஜீவா அவர்களுடைய தந்தை ஆர்.பி. சௌத்ரி மேலே தான் நடிகர் விஷால் புகார் கொடுத்துருக்காரு. இது எதுக்காக கொடுத்தாரு, என்ன காரணம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போய் பேசலாம். தமிழ் திரையுலகத்தில் தனக்கென பெரிய லெவலில் ரசிகர் பட்டாளத்தை வச்சுருக்கக்கூடியவர் நடிகர் விஷால். அது மட்டும் இல்லை, நடிகர் சங்கம் நீண்ட காலமாக சரத்குமார் லாபி பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்திலேயே அதை எதிர்த்து துணிச்சலாக களமாடினார் அப்படின்னு ரொம்ப நல்ல பேர் இருந்துச்சு விஷாலுக்கு. ஆனால் காலப்போக்கில் விஷால் தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் எல்லா விஷயத்துலேயும் மூக்க நுழைச்சி தன்னோட பேரையும் ரொம்பவே டேமேஜ் பண்ணிக்கிட்டார். இதெல்லாம் விட ரொம்ப முச்சமாக அவரை வச்சு படம் இயக்கின இரும்பு திரை படத்தை இயக்கின இயக்குனர் மிஸ்கினே ஒரு கட்டத்தில் இவனை போய் என் தம்பின்னு சொன்னே அப்படின்னு தலையில் அடிக்கிற அளவுக்கு விஷால் ரொம்ப மோசமாக நடந்துகிட்டாரு. அது வேற தனி கதை. இப்படியான சூழலில் இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் பிரபலமான தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய ஆர்.பி. சௌத்ரி, இங்க இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் மீது காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காரு நடிகர் விஷால். இந்த ஆர்.பி. சௌத்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் நடிகர் ஜீவா அவர்களுடைய தந்தை. ஜீவா மட்டும் இல்லை, அவரோட சகோதரர் ஜித்தன் ரமேஷ். ஜித்தன் படம் மூலமாக தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமானவர், பிக்பாஸ் இல்லத்தில் இருந்தார் ஜித்தன் ரமேஷ். இந்த இவங்க இரண்டு பேர் சகோதரர்களுடைய அப்பா தான் ஆர்.பி. சௌத்ரி. இவர் மேலே எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா, கடந்த 2018 வருஷம் நடிகர் விஷால் இரும்பு திரை அப்படிங்கிற படத்தை நடித்து தயாரித்தார். அவரோட விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி அந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் விஷால் 9 திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு. அந்த படத்துக்காக ஆர்.பி. சௌத்ரிகிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தாராம். அந்த ஃபைனான்ஸ்க்கு வாங்கின பணத்தை வட்டியோடு கொடுத்துட்டேன், ஆனால் இன்னும் எனக்கு நான் அதுக்கான ஆவணங்களாக கொடுத்த பத்திரம் காசோலை இதர ஆவணங்கள் எதையுமே திருப்பி ஆர்.பி. சௌத்ரி தரல. அதே நேரம் நான் அதையெல்லாம் போய் கேட்டப்ப அதெல்லாம் தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் புகார் கொடுத்துருக்காரு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தயாரிப்பு நிறுவனத்தை வச்சு ஆர்.பி. சௌத்ரி பல வெற்றி படங்களை கொடுத்தவர். இதுவரைக்கும் எந்த புகார்களையும் சிக்காத ஒரு மனிதர், ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர். முதன் முதல்ல 1990 முரளியை வச்சு புது வசந்தம் அப்படிங்கக்கூடிய படம் எடுத்து அதன் மூலமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு தயாரிப்பாளர் அறிமுகமானார். இளைய தளபதி விஜய் நடித்த பூவே உனக்காக, லவ் டுடேன்னு பல வெற்றி படங்களை தயாரித்தவர். அப்படிப்பட்ட ஆர்.பி. சௌத்ரி மேலே இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு புகார் வந்திருக்கிறத திரைத்துறையினர் அதிசயமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, இளம் நடிகர்கள் ஜீவா ஜித்தன் ரமேஷினுடைய அப்பா மீது நடிகர் விஷால் கொடுத்துருக்கக்கூடிய புகார் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.